ओम तत्पुरुषाय विद्महे भगवरतुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्ययश सोमाय मंगलाय बुधयश गुरुचुक्कर सनियप यक्ष राघव गेदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் கொரோனா இல்லாத வாழ்க்கையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/6/2021 பிளவ வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. அதிகாலை 3:54 பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அனுஷம். காலை 10:54 பின்பு கேட்டை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை. சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5 விதி எண் 7 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். ஜீவன ஸ்தானாதிபதி உங்களுக்கு அதிகாரமாக இருக்கிறதுனால நீண்ட நாளாக உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம். அரசியல் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் வந்து நீங்கள் விரும்பியபடியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்குறவங்க தான் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XS. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தாமதமில்லாமல் பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சரளமான பண வரவு இருந்துகிட்டு இருக்கும். பண வரவு வந்து பணப்புழக்கங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள், வியாபார தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய பாக்கியங்கள் இதுவெல்லாம் இன்றைய நாளில் அனுகூலமாகவே அமையும். அனுகூலங்கள் நிறைந்த இன்றைய நாளில் ஒண்ணுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வருவாங்க என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்தில் முடிச்சு காட்டக்கூடிய வல்லமை நிறைந்த நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. உங்களுக்கு முயற்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதிகமான முயற்சிக்கு எளிதான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் தடைபட்டு போன சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அதே மாதிரி சப்தம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண வயசில் உள்ளவர்களுக்கு, அதாவது மிதுன ராசியை சேர்ந்தவங்க திருமண வயசில் இருந்தீங்க அப்படின்னா திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். தடைபட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல பேச்சுக்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத கிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய பூமி அல்லது இடம் அல்லது மனை வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்ய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனோபயம் விலகக்கூடிய மகத்துவமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. தேவையில்லாத எதிர்காலத்தை பற்றிய பயம் விலகி மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும். பெண்களுக்கு அடிமனசில் வந்து உற்சாகம், அதே சமயத்தில் மனோதைரியம் அதிகரிக்கும். அழகு நிலையம் வச்சிருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தொழிலில் சிறத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயித்து ஜெயிக்க பழகிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆனந்த கணபதி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VI. கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடிய யதார்த்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ருண ரோகம், அதாவது நீண்ட நாள் மருத்துவ தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து பேசினாங்களோ அவங்களே உங்களை ஆச்சரியமாக பேசக்கூடிய அளவுக்கு, அல்லது ஒரு சில எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சிறப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பழைய பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் நிகழும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் க்ஷேமமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. எவ்வளவுதான் வருமானங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த வருமானத்தில் கொஞ்சம் சேமிப்பு இருக்கணும் இல்லையா? அந்த சேமிப்பு இருந்தால்தான் குடும்பத்திற்கு வெகுமானம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சூட்சமம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். இருக்கிற தொழிலில் வந்து புதிய புதிய சூட்சமங்களையும் புதிய புதிய தந்திரங்களையும் புதிய புதிய செயல்பாடுகளையும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணிவை எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IH. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட இரும்பு ஜல்லி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு தனம் கிடைக்கக்கூடிய நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளும் அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத ஒரு சூழல்களும் விலகி ஆதாயமான அனுகூலமான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்த பெருமான். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SU. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகக்கூடிய அற்புதமான நாள். சனி பகவானுடைய சாதகமும் குரு பகவானுடைய ராசியதிபதி குரு பகவான் முன்னேற்ற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால முக்கியமான பொறுப்புகளை சந்திக்கக்கூடிய முக்கியமான நிர்வாக பதவிகள் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்தை உடனே கற்று அந்த நிர்வாகத்தில் வந்து மிக விரைவிலேயே நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு முனைப்பு இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். அஷ்டம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பொதுவான கஷ்டங்கள் விலகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FA. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வசூலாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது. பொதுவாகவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவு விலகும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கையும் அதிகமாகும். அதன் காரணமாக வருமானங்களும் அதிகமாகும். அதன் காரணமாக தொழில் ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IF. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சிகளும் எண்ணங்களும் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோகம் நாடி வரும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் செய்யணும், அல்லது சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கணும், அல்லது நாமளும் முதலாளி என்ற ஸ்தானத்தை அடையணுங்கிற முயற்சி இருக்கும் இல்லையா, அந்த முயற்சிகள் இன்றைய நாளில் ஓரளவு பலிதமாகும். ஏற்கனவே தொழில் ரீதியான வகையில் கடன் அல்லது நஷ்டப்பட்டு உள்ளவர்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான ஒரு லாபங்களும் அதற்கான ஆதாயங்களும் நல்ல உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் வெங்காளியம்மன். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NU.
மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகள் மூலமாக இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் நல்ல பண்புகளை நாடி வரக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி என்ற இலக்கை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளையும் அவமானங்களையும் விலக்கி வெகுமானங்களையும் வெற்றி வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்கு கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் செயல்படுவது நல்லதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 7 அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் கச். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான ராசி பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உங்களுக்கான உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி நாம் எல்லோருமே மகிழ்ச்சியோடு இருக்கிறோமோ இல்லையோ மாஸ்கோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய காலத்தில் நிர்பந்தமாக இருந்துகிட்டு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ஒரு மனசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.